சொல்ல தவறியவை. சொல்ல வேண்டிய தருணத்தில் சொல்லியிருக்க வேண்டிய வார்த்தைகளின் துயரம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு எளிமையான வெற்றிகளை உனக்கு கொடுத்தேன், எனக்கு எந்த நியாயமும் இல்லை என்பது போலத்தான் விட்டு கொடுத்தேன். அநீதி இழைக்கப்படும் போது அழும் பழக்கம் எங்கிருந்து வந்தது? நிராகரிக்கப்படும் போது ஏன் நிராயுத பாணியாக வேண்டும்? சொல்ல தவறிய வார்த்தைகள் ஈரநிலத்தின் புல் விதைகளைப் போல் பரவுகின்றன. உலர்ந்த கானகத்தில் ஒரு வலிய ஜுவாலையாக நுழைகிறது. அவை தனித்த இரவில் கேட்கும் தேவன்கள், ஒரு புரட்சியாளன் எழுதும் இரகசிய துண்டறிக்கைகள். ஒரு நம்பிக்கை உரியும் போது முதலில் சொற்களையே இழக்கிறோம். ஒரு கனவை ரத்து செய்யும் போது நம் மழலைக்கு திரும்பி விடுகிறோம். ஒரு அறிந்த மனிதனிடம் ஒரு புதிய மனிதனை சந்திக்கும் போது நீ பயின்ற மொழி பயனற்றதாகி விடுகிறது. புதர் மறைவிலிருந்து தாக்கப்படும் ஒரு பறவைக்கு அது கீழே விழுவதை தவிர வேறு தேர்வுகள் இல்லை. தனக்குத்தானே பேசிக் கொள்பவர்கள் உண்மையில் தங்களிடம் பேசிக் கொண்டிருக்கவில்லை. அரியின் சுவர்களில் எழுதி கொண்டிருப்பவர்கள் அதை யாருக்காகவோ தான் எழுதுகிறார்கள். தற்கொலை கடிதம் எழுதுபவர்கள் எப்போதும் சரியான முகவரியையே எழுதுகிறார்கள். இக்கவிதைகள் எழுதப்படுவது இதை படிப்பவர்காகவே அல்ல. சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல முடியாமல் போனவை சொல்லப்பட்ட எதையும் விட பிரகாசமாகிக் கொண்டே இருக்கிறது.